ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து புல்லட் ட்ரெயின். ஓகே, புல்லட் ட்ரெயினை பொறுத்தவரை நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன், கதை வந்து கிளிம்ஸ் சொல்கிறேன், அது சரிங்களா? கதை சொல்கிறேன், அதான் உங்களுக்கு கதை சொல்கிறான்னு புரியாது, அதான் உண்மை, சரிங்களா? ஒரு நோட்டு பெண் எடுத்துக்கோங்க. நீங்கள் படம் பார்க்க போகிறப்ப இந்த கேரக்டரா அந்த கேரக்டர் பேர் எழுதிடுங்க. ஒரு பெரிய ட்ரீ மாதிரி போட்டிங்கன்னா இப்படி வரும், மேலே ஒரு ரெண்டு பேர், கீழே ஒரு அஞ்சா வரும், திரும்பி கீழே ஒரு ஆள்கிட்ட போய் முடியும், சரிங்களா? மொத்தம் வந்து அஞ்சு அசாசின்ஸ், சரிங்களா? ட்ரெயின்குள்ளே ஏறுவாங்க. அவனுக்கு என்ன டாஸ்க் மாதிரி இருக்கும்னா, ஒருத்தனுக்கு வேறு வேறு டாஸ்க் இருக்கும், ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு டாஸ்க். நம்மளால் ஹீரோக்கு மேலே டாஸ்க் இருக்குன்னா ஒரு பெட்டியில் வந்து 10 மில்லியன் இருக்கும், சரிங்களா? அந்த 10 மில்லியனை எடுத்துகிட்டு ஒரு செஷனில் முன்னாடி இறங்கிட்டு இங்கே வந்துடணும். ஆனால் ஒருத்தே இன்னொருத்தனை போட வந்திருப்பான், சரிங்களா? அஞ்சு 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 செஷன்னா இவனுக்கு இவனை போடுற ஜாப் இருக்கும், அவனுக்கு இவனை போடுற ஜாப் இருக்கும், இவனுக்கு இவனை போடுற ஜாப் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கே எப்படி சொல்கிறது, அதை எப்படி புரியுற மாதிரி சொல்லுவேன், இந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் இன்னொருத்தன் கூட வேறு தான் கிரிஜி வந்திருக்கும். அதனால் அவன் மேலே முடிச்சு போகும்போது அதனால் நான் விடமாட்டேன்னு சொல்லி அவன் பிடிச்சி வச்சுக்குவான், நெஞ்சில் கத்து குத்தி சாவருக்கு தான் இவ்வளோ வந்து இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் அனாதே செத்து போவான். அந்த மாதிரி ஒரு ஒருத்தையும் கூடயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி போயிட்டுருக்கோம், சரிங்களா? கடைசியில் ட்ரெயின் நிப்பாட்டி இறங்குற வரைக்கும் உங்களுக்கு அது என்ன நடக்குது, எதுக்குடா அப்படி அடிச்சுக்கிறீங்க, ஒரு பொட்டிக்குண்டா அப்படி உயிரை உருங்கிறீங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும், அந்த அஞ்சு பேரை உள்ளே வர வச்சதே அவன் தான். அந்த பெட்டிக்குள்ளே பிணம்லாம் கிடையாது, டைம் பாம்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போய் முடியும்னு வச்சுக்கோங்களே, கடைசியில் அவனா பெரிய ரவுடி, அப்பா இவ்வளோ பிளான் பண்ணிருக்கான் பெரிய இல்லை, அவனே லாரி வச்சு நச்சுட்டு போயிடுவான் பசங்க ஃப்ரீச்சர் அப்புறம். ஸோ அதில் அவைக்காங்க கடைசியில் இவன் உயிரோடு இருந்தா அப்படிங்கிறது தான் மீறி இருக்கிற. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், இந்த சார்ட் மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. ஸோ செம்ம படம், சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி குழப்பிற மாதிரி படம்னா திரும்பி கிடைக்க வாய்ப்பே கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும், லைட்டாக குழப்பிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு சீன் விட்டாலும் அடுத்த சீன் இவன் எப்போ செத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ சேனல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டெலபாய்.